யூ ஆர் ஆசம். அப்பனா நானும் ஆசம். ஓகே, வி போத் ஆர் ஆசம். உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் கோல் இருக்கும், எனக்கும் என் லைஃப்பில் கோல் இருக்கும். நீங்களும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நானும் என் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தடுக்கிறது யார் தெரியுமா? நம்மள, நம்மளை சுற்றி இருக்கவங்க. புரியலையா? நம்மளோட சக்ஸஸ், நம்மளோட சக்ஸஸ் வந்து நம்மளை பொறுத்து மட்டுமே இல்லை, நம்ம கூட இருக்க நம்மளோட சரௌண்டிங்ஸை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கோட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 5 members இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கெரியர் கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜாக தான் உங்களோட கெரியர் கோல் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த நெகட்டிவ் பீப்புளாக நம்ம லைஃப்பில் அலோவ் பண்ணோம்? ஹே, நானும் அவங்க பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ஆஃப் பீப்புள் யூ வாண்ட் டு அவாய்ட் இன் யூர் லைஃப், இன் ஆர்டர் டு ஹாப்பினஸ், இன் ஆர்டர் டு மோட்டிவேஷன், இன் ஆர்டர் டு சக்ஸஸ்ஃபுல், இன் ஆர்டர் டு பீஸ்ஃபுல். நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து தெரியும், இந்த ஒரு பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செட் ஆகாது, இந்த ஒரு பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து க்ரோ ஆகாது, இந்த ஒரு கேங் கூட சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம சுத்தமாகவே விளங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். பட் ஆனால் நீங்கள் அதை தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுவாகவே அமையணும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுவாகவே அமையணும், நம்மளை சுற்றி இருக்க பிளேஸ்லாம் தானாகவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். பட் அது வந்து அப்படி இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் அவர் ஹேண்ட். நான் சொல்கிற இந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா உடனே வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ யுவர் லைஃப் வில் பி மச் 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 மோர் பெட்டர். டைப் 1 அவங்களால ஈஸியாக பண்ணுற ஒர்க்கை கூட உங்கள் மேலே தள்ளிவிட பார்ப்பாங்க. டூ யூ நோ ஹூ ஐம் டாக்கிங்? மச்சான், நான் அந்த கிரவுண்டுக்கு போயிட்டேன், வரும்போது அந்த கிட் பேக் மட்டும் எட்டு வந்துரு. மச்சான், வந்துட்டு அந்த இமெயில் மட்டும் ஒன்று சென்ட் பண்ணி விட்டுறா. மச்சான், டே நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூடா, எனக்கு இது ஒரே ஒரு ரெசியூ மட்டும் ரெடி பண்ணி தாடா, ரெடி பண்ண தெரியாதா ப்ளீஸ்டா. மச்சான் மச்சான், என்னோட ஃபோனில் வந்து ஜிமெயில் வந்து லிங்க் ஆகல, அது அப்படியே வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறியா? மச்சான் மச்சான், அப்படியே சைடில் அந்த ஒரு கார்டு இருக்குண்டா, அது மட்டும் எட்டு வந்துடா ப்ளீஸா 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 ப்ளீஸ்டா. டைப் 2 இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஆகணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க, காலோ மெசேஜோ பண்ணுவாங்க. மச்சா, ஒரே ஒரு 1000 இருந்தால் மட்டும் சென்ட் பண்ணி விடுறோம். மச்சா, இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணி தடா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே. ஆ ஹலோ மச்சா, ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருக்கேன், அது மட்டும் எடிட் பண்ணி தடா, கொஞ்சம் கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. ஆ ப்ளீஸ்ரா ஃபாஸ்ட்ரா. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லைஃப்பில் வந்து அவங்க ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்போ வந்து ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே நார்மல். பட் ஆனால் உங்கள்கிட்ட ஹெல்ப்புக்குன்னு மட்டும் வந்தாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. டைப் 3 பீப்புள் யார் கூட வேணால் சேருங்க, பட் ஆனால் இந்த டைப் ஆஃப் பீப்புள் கூட வந்துட்டு சேரவே சேராதிங்க. பீப்புள் ஹூ ஜட்ஜ் யூ. ஹே, எங்கள் பாரு, அவளோட மூஞ்சி கலருக்கும் அவளோட கழுத்து கலருக்கும் அவளோட கை கலருக்கும் மேட்சே இல்லை. ஓ மச்சா மச்சா, அவன்லாம் வேஸ்ட்ரா, நெட்ஸில் மட்டும்தாண்டா போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருப்பான், மேட்ச்லாம் நான் போட்டால் ஒரு ஓவரில் காலி ஆயிடுவான்டா, அவன்லாம் ஒரு ஆளே இல்லை. மச்சான், நான் 2 வருஷம் அவன் கூட இருந்திருக்கேன்டா, அவன் சுத்தம் வேஸ்ட்டுடா, அவன் சரியான. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அடுத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட வந்து தப்பாக சொல்கிற மாதிரி 100% உங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட கண்டிப்பாக தப்பாக சொல்லியே தான் ஆவாங்க. கட் பண்ணிடுங்க, வேணாம் வேணவே வேணாம். டைஃபோ, இந்த ஒரு பர்சன் வந்து நீங்கள் எல்லா பேருமே உங்களோட டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு, வேறு எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு, இந்த உலகத்தில் எல்லாமே தப்பு, நான் மட்டும்தான் கரெக்டு. டைப் 5 வி ஹாவ் ஒன் ஃபெல்லோ வித் த நெகட்டிவ் ஹேஸ்ஹோல் ஹூ கீப் டிஸ்கரேஜிங் அண்ட் புட்டிங் அஸ் டவுன். குண்டு பயலே, உன் ஃபேஸ் நட இவ்வளோ கேவலமாக இருக்குது, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யூடியூப்லாம் தேவையா? காலம் போன வயசில் எதுக்கு மச்சான் இந்த கிரிக்கெட்டு? ஓ, புக்கு படிக்கிறீங்க, நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க, படிங்க படிங்க. இந்த மாதிரி நம்ம எது பண்ணாலுமே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவாய்ட் பண்ண போகிற 6th டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னா, மச்சா மச்சான் குடிடா, ஒரு டம்ளரில் என்ன ஆகிறப்போகுது, நான் பார்த்துக்கிறேன், உன் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன், ட்ராப் பண்ணி வீட்டில் வந்து போத்தி விட்டு தூங்க வைக்கிறேன்டா உன்னை, ஒரே ஒரு பஃப்டா, ஒரே ஒரு பஃப் இழுத்துப்பாரு, சூப்பராக இருக்கும். நடானி, ஏண்டி இந்த கேங்கில் எல்லா பேருமே பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கோம், உனக்கு அசிங்கமாக இல்லை சின்ன கமிட் ஆகாமல் சிங்கிளாகவே சுற்றிகிட்டு இருக்க? இந்த மாதிரி நம்மளை கெடுக்கிறதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, வேணாம் 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 வேணவே வேணாம். டைப் 7 த கல்ப்ரிட் ஹூ கேன்சல் த பிளான் அட் த ஃபைனல் மூமெண்ட். ஆ ஹலோ மச்சான், மார்னிங் கொடைக்கானல் பிளான் ஓகே தானே? ஓகேடா ஓகேடா. ஆ மச்சான், பைக்கில் தானே போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மச்சான் எல்லாமே ரெடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆ ஹலோ மச்சான், ரூம்லாம் புக் பண்ணியாச்சா? எல்லாம் புக் பண்ணியாச்சா? ஓகேடா, மார்னிங் போகிறோம்,
தெரிக்க விடுறோம் சரியா? ஆ ஹலோ மச்சான், ரெடி ஆயிட்டா வந்துடுறா, போகலாம்ல? மச்சான் புரிஞ்சுக்கோடா, சுச்சுவேஷன்டா. டேய் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்டா, நீ வந்தோடனே கிளம்புறதுடா. மச்சான் சுச்சுவேஷன் சரியில்லடா. மச்சான் இதான் சொன்னாதான் தெரியும், ஒன்றும் இல்லடா, போகலான்டா, ப்ராப்ளம் நான் கூட பார்த்துக்கிறேன். மச்சான் புரிஞ்சுக்கோடா, சுச்சுவேஷன்டா. டைப் 8 தன்னை பற்றி தன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, புலம்பியே தவிப்பாங்க. சா நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா, என்னடா அது, ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. சா இந்த பேட்டு சரியில்லைடா, ஃபுல்லாக எஜ்ஜு தான், எங்கே ஆனாலுமே எஜ்ஜு தான் வாங்குது, அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன். பேட்டை மாற்றினாதான் ரன் அடிப்பேன் போல. டே நான் அந்த தமிழ் மொழியத்தில் படிச்சிட்டேன், இங்கிலீஷ் முடிச்சுலாம் படிச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பேன். ஏய் என்னடி உன் ப்ராஜெக்டில் மட்டும் ஒர்க்கே இல்லை, என் ப்ராஜெக்டில் பார்த்தியா டெய்லியும் மீட்டிங்கு, டெய்லியும் போட்டு கொன்று எடுக்கிறாங்கடி. எப்படியாச்சும் இந்த இந்த இடத்த விட்டு நான் எப்படியாச்சும் போகணும். இந்நேரம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருந்தா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக வேண்டியது, இங்கே வந்து நான் குப்பை கொட்ட வேண்டிய நேரம். ஆ எப்படியாச்சும் இங்கேருந்து போகணும்டா, என்னடா பண்ணுறது, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ஏதாச்சும் பண்ணுறா. ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் த ஃபக்கிங் ரீசன்ஸ், ஐ ஹாவ் நோ டைம். டைப் 9, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கான ஒரு கேரக்டர், சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாத டைமில் பேசிகிட்டு இருப்பாங்க. பி கூலாக அஃபீஷியலாக நடந்துக்க வேண்டிய இடத்துல அஃபீஷியலாக ஒரு மீட்டிங் வந்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி டைமில் வந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜோக் ஆட்டுறாராம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக இருக்க டைமில் இவங்க வந்து சீரியஸாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத டைமில் சம்மந்தமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 10th type of person you should avoid in your life, பொய் சொல்கிறவங்க. மச்சான் இந்த டைம் சுத்தமாகவே எழுதலடா, ஃபெயில் தாண்டா நான், 35 மார்க் வந்தால் போதும்டா, பட் என்ன பண்ணுறதுனே தெரில, ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், அப்புறம் அப்புறம் 80 மார்க் எடுத்தேன். இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க, நாட் பீயிங் ஹானஸ்ட், ஃபேக்காக இந்த மாதிரி அவங்க சுற்றி இருக்கவங்க உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா உங்கள் லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஐ கேர் அபவுட் யூ. நான் சொன்ன மாதிரி இந்த 10 டைப் ஆஃப் பீப்புள் உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இட்ஸ் ஓகே, உங்களோட லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, மெமரிஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும், யூ பி ஸ்டில் ஹாப்பி வித் த லெஸ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள். பர்சனல் லவ் இதை நான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இட் ஷோட் சம் டிமாண்டிங் சேஞ்சஸ். நீங்களும் உங்களோட லைஃப்பில் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். நான் சொன்ன கேரக்டரை தவிர வேறு ஏதாச்சும் கேரக்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணால் லைஃப்பில் நல்லாயிருக்கும் அப்படின்னாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ கைஸ், டூ வாட் யூ லவ்.